இல்லை தென்னமரத்துக்கு தண்ணி போகிறது ஒன்றுங்க, அப்புறம் மழை அதிகமாக பெயரிட கேரளா பார்டரு, இந்த ரெண்டு நாள் தான் இந்த இது வெடிக்கிற காரணமுங்க. இதே வந்து ட்ரையில் கொண்டு போய் வச்சோம்னா வெடிக்காது. 30 கிலோ சைஸ் வர்றதெல்லாம் வந்து மரம் 50 அடிக்கு மேலே வளரக்கூடிய வெரைட்டி. இது டிம்பருக்கு ஆகக்கூடிய வெரைட்டிங்க. இந்த வெரைட்டிலையும் மட்டும்தான் சிப்ஸ் போட முடியும். நீங்கள் எல்லா பழத்துலேயுமே சிப்ஸ் எல்லாம் போட முடியாதுங்க. அதுக்குள்ளே ஃபோன் வேறு வந்துகிட்டே இருக்குதுங்களா, நம்ம வேலையை செய்யறதுக்கு விடமாட்டேங்குது. நிறையா பேர் வந்து ஃபோன் பண்ணி எடுக்கலைங்கிற வருத்தம் இருக்குது. வேறு வழியே இல்லைங்க, வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். அங்கே வந்தால் மறக்குன்னு இருந்துகிட்டே இருக்கணும், எடுக்கணும், கொண்டு போகணும், நடவணும், காய்க்கணும், பொறிக்கணும், சாப்பிடணும். அதுதான் மாற்றம். நான் வந்து கல்யாண மண்டபத்தை பிடிச்சி ஒரு 100 பேர்த்தை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு மாற்றமும் நடக்காதுங்க. இதெல்லாம் எனக்கு சரோஜக்கா சொல்லி கொடுத்தது, சரோஜக்காவுக்கு நம்மாழ்வார் ஐயா சொல்லி கொடுக்குறது. எந்த மாற்றம்னாலும் செயல்னால தான் மாற்ற முடியுமுங்க. அதனால் வந்து மன்னிச்சுக்குங்க, ஃபோன் எடுக்க முடியலனாலும் நீங்கள் வாட்டுக்கு வாங்க, இருக்கிற செடி எடுத்துக்கொண்டு போய் நடுங்க, காய்க்கி பொறியுங்க, சாப்பிடுங்க, அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளோ வேகம் இருக்குது. நானும் கல்யாணம் மண்டபம் பிடிச்சி பேசக்கூடிய வயசு எனக்கு வருங்க, ஒரு 50-55 வயசில் ஓஞ்சி போயிடுவோம்ல. அப்போ எல்லாம் சொல்லி கொடுக்குறக்கு வந்துடலாம், இப்போ வந்து செயலில் தான் இருக்கணுமுங்க. சரி, பலாமரத்துக்கு வந்துடுவோம். இதுக்குள்ளே ஃபோன் வந்துகிட்டே இருக்கிறதுனால சொன்னேன். பொள்ளாச்சியிலேருந்து ஒருத்தர் எதுக்கு வந்தாருன்னு தெரியல, வந்தால் மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் என்ன மதிக்கலேன்னு தெரியல, சலுப்பாக இருந்ததுன்னா போய் படுத்துக்கணுங்க. அதாவது வந்து மறக்குன்னு எனக்கு உற்பத்தி பண்ணுறதுல இருக்கிற ஆர்வம் விற்பனையில் குறைவுங்க. ஏன்னா உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கணும், வெரைட்டி வெரைட்டி இப்படி எடுத்து போட்டு. சேல்ஸுங்கிறது அதுக்கு 2 ஆளை போட்டிருக்கிறோம்ல, அவங்களுக்கும் கூட பார்த்துக்குவாங்க. அதனால் வந்து அப்படி ஏதாவது மனசு புண் பண்ணுற மாதிரி நடந்திருந்தால் மன்னிச்சிருங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது நண்பர் தோட்டத்துக்கு வந்திருக்கிற இவங்க வந்து அத்தனை மரமுமே நம்மக்கிட்ட எடுத்துக்கொண்டாந்து நட்டது தான். தோப்பு வந்து இவங்களுக்கு 14 ஏக்கரா தோப்புங்க. வந்து பார்த்து எனக்கு ஐடியா சொல்லுங்கன்னா அப்படின்னு சொன்னாங்க. சரி, வந்து அப்படியே பலாப்பழம் 4 எடுத்துகிட்டு ஒரு ஐடியாவை சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் வந்தேன். இது தென்னமரமே சுமாரான காப்பு தேனுங்க. இதுக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதிக ரசாயனங்கள், களமருந்து இதெல்லாம் பயன்படுத்தின இடம். அதனால் வந்து மரம் கீச்சுன்னு போச்சுங்க. இதுக்கெல்லாம் வந்து இயற்கையில் நொச்சி வெப்பாலாம் ஆடாதோட பாய்ச்சானே இந்த மாதிரி வெட்டி வருஷத்துக்கு ஒருக்க ஒரு நிமித்த நிமித்தோணும். அப்போ தான் மண்ணை வளப்படுத்த முடியும். இங்கேயுமே வந்து மிளகு போட்டால் அருமையாக வருமுங்க. இந்த இடத்துல நின்று குறிப்பாக முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுகிறோன்னு, இந்த பகுதியெல்லாம் வந்து கடுமையான வறட்சியாக இருந்திருக்குதுங்க. தொடர்ச்சியாக வந்து 12 வருஷமே மழை இல்லாமல் போர் போட்டு இங்கிருந்து நண்பர் பிரகாசெல்லாம் வெளிநாடு போனதுக்கு காரணமே மயிலம் ஃபார்ம்ஸ் இருக்குது இல்லைங்க. அவங்க அம்மா தான் சொன்னாங்க, கண்ணு இன்றைக்கி மாதிரி தண்ணி இருந்திருந்தால் அவனெல்லாம் போயிருக்கவே மாட்டேன், எல்லாம் பயங்கர வறட்சி ஆகிட்டு அப்புறம் வேலை வெளிநாடு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது அப்படின்னாங்க. இந்த பருவநிலை மாற்றம் இனி இப்படித்தான் செட் ஆக மாட்டிருக்குதுங்க. இங்கே எல்லாம் வந்து இனி மழை வந்து வறட்சியே வராது, மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. ஏன்னா வந்து நிறையா வந்து போயிடுது இல்லைங்க, இயற்கை எல்லாம் மரமட்டை காக்கா குருவி எல்லாம் காணாமல் போயிடுது. அதையெல்லாம் இயற்கை மீட்டு கொண்டு வரணும்னா எத்தனை மழை பெஞ்சு கொண்டு வரும். இப்போது முதல் மழை பெய்த பொழுது பூமியில் மரங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க. அப்போ முதல் மழை பெய்தும்போது மொட்டையாக இருந்த பூமியில் எத்தனை மழை பெஞ்சு இத்தனை தாவரங்கள் உண்டு பண்ணியிருக்கு, அதெல்லாம் அழிஞ்சு போகுது அப்படின்னா இயற்கை பார்த்துட்டு சும்மா இருக்காது இல்லைங்க, திருப்பி அதை கொண்டு வரும். ஏன்னா நம்ம உடம்பே வந்து இத்தனூண்டுங்க, நம்மளால் ஒரு தூசுக்கும் கூட சமம் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் எடுத்துட்டால். நம்ம உடம்பே வந்து உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டால் எப்படி சரி பண்ணுது? அப்போ இயற்கை வந்து இவ்வளவு பெருசு இல்லைங்க, அப்போது அது சரி பண்ணித்தான் ஆகு, பண்ணியே தீரும் இல்லைங்க, சரி பண்ணியே தீரும். அதனால் இங்கே தொடர்ச்சியணி மழை வேயு. ரெண்டாவது வந்து தென்னமரம் தான் வறட்சியில் வந்து போயிடு, மாமரமோ பலாமரமோ போகாதுங்க. இவர் நண்பர் சொல்லிட்டு போனார் இல்லைங்க, இந்த பலாமரத்துக்கு வந்து வயசு அவர் கொள்ளுப்பாட்டம் வச்சுட்டு போனதுன்னா அப்புறம் அதுக்கெல்லாம் எவ்வளோ வயசு இருக்குங்க? இவருக்கே 35 ஆச்சு, பிறக்கும்போது 5 வயசுலேருந்து பார்த்துட்ருக்குற இந்த மாதிரி இப்படியாக தான் இருக்குதுன்னா அப்போ 70-80 வருஷம் தாண்டி நிற்குது. இதுக்கெல்லாம் எத்தனை வறட்சி பார்த்துருக்குங்க. அதனால் வந்து இந்த மாதிரி வலுவான தற்சார்பு கட்டமைப்புகளை உருவாக்கணும். வலுவான தற்சார்பு கட்டமைப்புனா இந்த மாதிரி நாட்டு மரத்தை போட்டு வலுவை ஏற்றிட்டோம்னா அது வாட்டுக்கு எப்போ இருந்துகிட்டே இருக்கும் இல்லைங்க. அதுக்குள்ளே மிளகு, ஏன் மிளகு மிளகுன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? மிளகு வந்து எதிர்காலத்தில் தேவை அதிகமாக இருக்குங்க. ஏன்னா மிளகுக்காகத்தான் நம்ம நாட்டு மேலே படையெடுத்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. கடைசியாக வந்துட்டு போன வெள்ளைக்காரனே மிளகுக்கு வந்தவன் தான் அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க. அப்போ மிளகுனுடைய தேவை அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து நீ மிளகாய் இந்த மசாலா பொருட்களை எல்லாம் போட்டுத்தின்னா குடல் தாங்காதுங்க, நல்லா குடல் கேன்சராக பல பிரச்சனையெல்லாம் வந்து கிடக்குது. மிளகு வந்து எதுவுமே பண்ணாத ஒரு சிறந்த மருந்துங்க. அப்போ காரத்துக்கு வந்து உலகம் பூரா மிளகை பயன்படுத்தும் போது மிளகுனுடைய தேவை அதிகமாக இருக்குது. அப்போ ஆர்கானிக்கில் பண்ணி கொடுக்கும்போது அது இன்னும் வந்து பல நல்ல ரிசல்ட்டுகளை கொடுக்குங்க.
மிளகு வந்து அந்த மாதிரி தன்மை கொண்டது. மிளகு வச்சு நானே ஒரு மருந்து செஞ்சுருக்கிறேன், அது வெளியெல்லாம் விட முடியாது, நானே சாப்பிட்டுக்கணுங்க அதையே, அது பல பிரச்சனைகளுக்கு தீர்வுங்க. என்ன அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கிணத்துக்கடை வந்திருக்கிறோம்ங்க. எதுக்குன்னா வந்து இந்த சிப்ஸ் போடுற பலாப்பழம் வேண்டியிருந்தா அதுக்கு வந்தால் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுற ஃபுல்லாக மழை வர தொடங்கிடுதுங்க. என்ன அப்புறம் இது கடவுளின் தேசமாச்சு. இது கேரளா பார்டரில் இருக்குது, நண்பரோட தோட்டம். இந்த பலாமரத்தை பற்றி அவரே சொல்லுவார், கேட்டுக்குங்க. இந்தாங்க வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா, எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த இந்த பலாமரம் பார்த்தீங்கன்னா தாத்தாவோட தாத்தா வச்சு கொழு தாத்தா வச்சு மரங்குது. என்னென்னா உங்களுக்கு இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா காய் நல்லா பெருசாக இருக்குங்க, ரெண்டு பேர் வேணுங்க தூக்கிட்டு போகிறதுக்கு. ஆனால் என்னங்கன்னா உங்களுக்கு காய் பெருசாக காய் அதே பார்த்தீங்கன்னா பெருசு அப்படியே வெடிச்சிருங்க. வெடிச்சதுன்னா சாப்பிடவே முடியாதுங்க, பழுக்கிற முன்னாடியே வெடிச்சிருமாச்சுன்னா சாப்பிட்டு சாப்பிட முடியாதுல்ல உங்களாலேங்க. ஆனால் இது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்குங்க பழுத்தா, ஆனால் பழுக்கிறதா விட மாட்டேங்குதுங்க. ஆனால் விதை வந்து பெருசாக இருக்குங்க, சொலையும் வந்து நம்ம ஒரு கை உள்ளங்கை பெருசு பழமே வருங்க நம்மளுக்கு. பழம் வந்து வெடிக்கிறதுக்கு உண்டான காரணம் தண்ணி அதிகமுங்க. இந்த சுற்றியும் தென்னை தென்னை மரத்துக்கு தண்ணி போகிறதும் ஒன்றுங்க. அப்புறம் மழையும் அதிகமாக பெய்கிற கேரளா பார்டர். இந்த ரெண்டு நாளில் தான் இது வெடிக்கிற காரணமுங்க. இதே வந்து ட்ரையில் கொண்டு போய் வச்சோம்னா வெடிக்காது. இந்த மாவாட்டம் வர்ற சொலை வந்து சிப்ஸ் போடுறதுக்காக அப்படின்ட்டு தான் இங்கே வந்தோமுங்க. இப்போ மழை வேகிறதுனால சட்டு புட்டுன்னு மரத்தில் ஏறி பழத்தை பொறிக்கிறதுக்கு ஐடியா பண்ணலாம். இந்த பழத்தை கொண்டு போய் வீட்டில் கட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுறேன். வெள்ளைச்சோளையாக வருமுங்க. வெள்ளைச்சோளை இதே வெள்ளைச்சோளை வந்து திண்டுக்கல் ஐயம்பாளையத்தில் ஒரு வெரைட்டி இருக்குதுங்க. அது வந்து ஒவ்வொருக்கா பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குங்க. ஆரஞ்சு மாதிரி வருங்க உங்களுக்கு. ஆரஞ்சு மாதிரி சரி. இந்த தாட்டு வெட்டி இதனுடைய ரிசல்ட் என்னென்னு பார்த்துடலாம். அப்புறம் இந்த மரம் வந்து மேலே வந்து கிளப்போறக்கு அந்த ஏதோ உடஞ்சிட்டு சைடில் கிள போயிடுதுங்க. அப்படி இல்லைன்னா இது வந்து 50 அடிக்கு மேலே வளருமுங்க. இது வந்து பழம் வந்து உங்களுக்கு 30 கிலோ வரும் இல்லைங்க? கண்டிப்பாக வருங்க. 30 கிலோ சைஸ் வர்றதெல்லாம் வந்து மரம் 50 அடிக்கு மேலே வளரக்கூடிய வெரைட்டி. இது டிம்பருக்கு ஆகக்கூடிய வெரைட்டிங்க. இது கேரளா நெட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிக்கிறேன், கேரளா நெட்டைங்கிறது வந்து இந்த சிலிண்டர் சோடு காய் பெருசாக வர்றது. ரெண்டாவது வந்து அந்த மரங்கள் உயரமாக வளருமுங்க, டிம்பருக்குமாக பழத்துக்குமாக. இது இப்போ ரிசல்ட் சொல்ல முடியாது, இவங்களுக்கே கரெக்டாக தெரியல. ஏன்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குதுங்க. ஒரு தாட்டு காய்க்குங்களா? எத்தனை தாட்டு? ரெண்டு தாட்டு காய்க்குங்க. கூட காய் வருங்குது. அதாங்க, அப்போ அன்சீசன்லேயும் இது காய் பிடிக்கிற மாதிரி வெரைட்டிங்கிறது இது எடுக்கிறோம். நம்ம போய் நாளைக்கு அறுத்து பார்த்துட்டு தான் இதனுடைய ரிசல்ட்டு சொல்ல முடியுங்க. இது என்னென்னு பல பலாப்பழத்தை சாப்பிட்ருக்குறோம் இல்லைங்க, இது எந்த வெரைட்டின்னு அறுத்து சாப்பிட்டு பார்த்தா சொல்லிடலாம். இப்போ நாங்கள் சங்கரன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு, செல்லு மலையில் நனைஞ்சிட்டு இருக்குது. அதனால் டக்குன்னு மரத்தில் ஏறிங்க காய் இறக்குறா பாருங்கள். சரிங்க, சொல்லுங்கண்ணா. கேக்குது, கேக்குதுங்க. சரிங்கண்ணா. குடையை பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுக்க முடியுது. சங்கரன் நாங்கள் ஒரு குடையை பிடிச்சிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் மழை ஃபுல்லாக பெய்யுதுங்க. இந்த கேரளாக்குள்ளே இருக்கிற பலா மரத்தை வச்சு அதனுடைய சுவையை கணிக்கவே முடியாதுங்க. ஏன்னா அதிக தண்ணி, அதிக மழை பெய்யுது, மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிற இடம். அதனால் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாதுங்க. இது வந்து ரெண்டு தடவை காய்க்கிற அருமையான வெரைட்டி. மழை நின்றுடுதுங்க, மழை கொஞ்சம் நின்றுடுது. கொடை கையில் கக்கத்தில் வச்சுக்குவோம்.
இது வந்து இப்போ பார்த்ததுன்னா 50 காய் பிடிக்குங்களாம்மா. இப்போ எல்லாம் முக்காவாசி காய் பொறிச்சிட்டாங்க, காய் முடி போகுதுங்க. அருமையான வெரைட்டி. இதே வந்து பன்ருட்டியோ புதுக்கோட்டையோவா இருந்ததுன்னா இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. அதுக்குள்ளே ஃபோன் வருது பாருங்க. இதை எடுத்துக்கிறேன், இது சல்லுன்னு போயிடுது பாருங்க. இறக்கியாச்சுங்க, 4-6 காய் இறக்கி கொடுத்துட்டாங்க. அவனுக்கு கொண்டு போய் நாளைக்கு சிப்ஸ் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கண்ணா. வருமுங்க. அப்போ மரத்துக்கடி போய் ஆள் நிற்கும் போது எங்கேயாவது நழுவி மேலே கையில் விழுந்ததுன்னா அவ்வளோதான் ஆள் இல்லைங்களா? ஒரே அடியில் ஆள் காலி. அவ்வளோதாங்க. இல்லை 50 கிலோ காய் தலை மேலே விழுந்து என்ன ஆகுறதுங்க?